இந்த அண்ணாமலை ஐபிஎஸ்க்காக நிறைய கிறுக்கு பசங்க வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி அருவாங்குறிச்சியில் அண்ணாமலை ஐபிஎஸ் நின்னார், ஜமாத்தெல்லாம் சேர்ந்து டிஎம்கேக்கும் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தன் கிறுக்கன் சொல்கிறான், ஒரு ஓட்டு தான் உழுந்துருக்கு அண்ணாமலைக்கு, அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்தாரு நான் பாதுகாப்பேன் உங்களை, அப்போ கூட ஒரு ஓட்டு தான் கொடுத்தாங்க முஸ்லீம் மக்கள்ன்ட்டு. இது பெரிய சயின்ஸ் வேணுமாடா உங்களுக்கெல்லாம்? முஸ்லீம்ஸ் மறந்துடுங்க, இனிமேட்டு ஹிந்துஸ் ஓட்டு விழுவாது பிஜேபிக்கு. கொலகார பசங்க 25ஆம் தேதி இறங்கின மெடிக்கல் சப்ளைஸ், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 8 நாள் கழித்து ஹர்ஷ்வர்தன் மினிஸ்ட்ரியில் சொல்கிறாரு ஹிந்துஸ்தான் லேட்டக்ஸ் லிமிடெட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோன்ட்டு. ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஏகப்பட்ட ரெம்டிசிவிர் மெடிசன்ஸ் வயல்ஸ், லட்சக்கணக்கான வயல் கடந்தது ஏர்போர்ட்லேயே. முஸ்லீம்ஸ் ஓட்டு போடல எங்களுக்கு, ஏய் அதில் என்னடா இருக்கு, எப்பறம் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? டெல்லியில் ரைட்டிங் நடத்துனீங்க, 45-50 முஸ்லீம்ஸை சாவடிச்சிங்க, எதிர்த்தாலும் குஜராத் 2000 ஞாபகப்படுத்துறீங்க மக்களை, முஸ்லீம்ஸ் ஓட்டு போடலங்கிறீங்க, மூளை இருக்கடா உங்களுக்கெல்லாம்? அண்ணாமலை ஐபிஎஸ் ஒருத்தன் சொல்கிறான் அவர் நேர்மையா இல்லையா, அவர் இது இல்லையா அது இல்லையான்ட்டு. நீ முட்டா பசங்க மிரட்டினாரா பார்க்கலையா நீங்கள்? அன்றைக்கே சொன்னோம் டே ரவுடி மாதிரி நடந்துக்காத அண்ணாமலை, கொஞ்சம் ஐபிஎஸ்ஸாக இருந்தவ நீ கொஞ்சம் ஐபிஎஸ் மாதிரி நடந்துக்கோன்னு சொன்னோம். அப்படியே பெரிய ரவுடி பில்டப்லாம் கொடுத்தீங்க, இப்போ ஓட்டு போடல ஓட்டு போடலன்ட்டு. மதத்தை சான்று பாருங்கள், இஸ்லாமியர் பாருங்கள், டிஎம்கே ஓட்டு போட்டிருக்காங்க. நீ அவங்க இஷ்டம்டா, யாருக்கு வேணால் யார் வேணால் ஓட்டு போடுவாங்க, நீ யார் கேட்கறதுக்கு? எடுத்து எடுத்து காட்டுறாங்க, இந்த பாருங்கள் இந்த பூத்துலேருந்து இவ்வளோ தான் போட்டாங்க, இந்த பூத்துலேருந்து இவ்வளோ தான் போட்டாங்க. நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, மக்களுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. யூபியில், அயோத்தியாவில், வாரணாசியில், மதுராவில் பஞ்சாயத்து எலெக்ஷனில் தோற்று போயிட்டீங்கடா பிஜேபி, நீங்கள் தோற்று போயிட்டீங்க. இன்றைக்கி எலெக்ஷனில் நில்லுங்க, இன்றைக்கி நில்லுங்க, ஒரு சீட்டு உழுவாது, ஒரு சீட்டு உழுவாது நார்த் இந்தியாவில். கொடுமை, என்ன லொல்லு பேசிகிட்டு இருக்கீங்க? டெல்லியில் யார் யார் மத கலவரத்தை உண்டு பண்ணாங்களோ, ஓப்பனாக வீடியோ போட்டாங்களோ, கல்லெடுத்து அடித்தாங்களோ, ஓப்பனாக அக்செப்ட் பண்ணாங்களோ, நான் இத்தனை முஸ்லீமை சாவடிச்சிருக்கேன்ட்டு அரெஸ்ட் ஆகல அவங்கெல்லாம், எப்படி நம்பிக்கை வரும்? ஏன் ஒத்துக்குவான்? கிறுக்குங்களா? டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்களா, பிஜேபிக்கு ஓட்டு போடலையா? பிஜேபிக்கு எவனும் ஓட்டு போடுவானா? ஒரு மனுஷன் ஓட்டு போடுவானா பிஜேபிக்கு? இஸ்லாமியர் விடு, புத்திஸ்ட் விடு, சிக் விடு, மனுஷன் ஓட்டு போடுவானா? ஆக்சிஜன் சிலிண்டர் ஒழுங்காக வைக்க தெரியலடா உங்களுக்கு. ஆக்சிஜன் சப்ளைஸ் பற்றி சுப்பிரமணியம் சாமி போட்டிருக்காரு, போய் படிங்க. அக்டோபரில், 2020 அக்டோபரில் ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லிடுச்சு ஆக்சிஜன் பற்றாக்குறை வரப்போகுதுன்ட்டு. இன்றைக்கி கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ தான் இது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில் இருக்கிற விஷயம் இது. ஆக்சிஜன் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணுது, தமிழ்நாடு ஆக்சிஜன் கர்நாடகா கணிப்பு, கர்நாடகா ஆக்சிஜன் ஆந்திரா கணிப்பு, ஆந்திரா ஆக்சிஜன் தமிழ்நாடு கணிப்பு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நாடை? இப்போ தேர்ட் வேவ் வேறு வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க கரும பிடிச்சவங்க.